ரியல் நியூஸ் செய்திகளை வழங்குவோர் ஹேம் மருத்துவமனை துடியலூர், வள்ளியப்பா பைனான்சியஸ், ஸ்ரீ வள்ளிலிங்கம் பைனான்ஸ் துடியலூர், கென்னடி கேஸ் ஏஜென்சி வடமதுரை, விஜி மருத்துவமனை மற்றும் விஜி நர்சிங் கல்லூரி, ரஸ் பியூட்டி பார்லர் துடியலூர், விஎஸ்கே நகர், ஜிஎன் மில்ஸ். வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 74 வகையான பிரம்மாண்ட சாக்லேட் கண்காட்சியுடன் 74வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 74வது சுதந்திர தின விழா கல்லூரியின் முதல்வர் சிவக்குமார் தலைமையில் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவின் தொடர்ச்சியாக இக்கல்லூரியின் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறையின் சார்பாக சிறப்பு பிரம்மாண்ட சாக்லேட் கண்காட்சி நடைபெற்றது. நிகழ்வில் நம் நாட்டின் 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 74 வகையிலான பல்வேறு வகையிலான சாக்லேட் தயாரிக்கப்பட்டு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. சுமார் 50 கிலோ எடை மதிப்பில் பலதரப்பட்ட சுவை மற்றும் நிறங்களில் இருந்த சாக்லேட் கண்காட்சி அனைவரையும் பிரமிக்கும் வகையில் அமைந்திருந்தது. குறிப்பாக கண்காட்சியில் நம் இந்திய பாரம்பரிய சுவைகளான துளசி, மலைநெல்லி, வேம்பு, இஞ்சி, கற்கண்டு போன்ற கிராமிய மூலிகை வகை சாக்லேட்டுகள், ராகி, கம்பு, சோளம், நிலக்கடலை, ஏலக்காய் போன்ற தானிய வகைகளும், முக்கனியான மா, பலா, வாழை ஆகிய பழங்களின் சுவையான சாக்லேட்டுகளும், பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை, அத்தி உள்ளிட்ட உணவு வகைகள் கொண்ட சாக்லேட்டுகள், வெள்ளரி, சூரியகாந்தி விதைகளின் சுவையில் சாக்லேட்டுகள் பெரும்பாலும் இடம்பெற்றதோடு அவைகள் நாட்டுப்பற்று உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் அனைவரும் பாராட்டும் வகையில் அமைந்திருந்தது. இது தவிர பட்டர்ஸ்காட்ச், வெண்ணிலா, ப்ளூபெரி, கேரமல், பேசன் பழம், பாதம், வால்நட் போன்ற மிக பிரசித்தி பெற்ற சுவைகளிலும் சாக்லேட்டுகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. கண்காட்சியில் கல்லூரியின் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறையும் துறையின் முன்னாள் மாணவரும் ஜமஸ் காபி நிறுவனத்தின் நிறுவனர் அஜித்குமார் இணைந்து இந்த பிரம்மாண்ட சாதனை செய்து முடித்தனர். விழாவில் துணை முதல்வர் முனைவர் தீனா, முதன்மையாளர்கள், முதன்மை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கல்லூரியின் NSS மற்றும் NCC அணிகளின் நிகழ்வும் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.